வேதத்தில் வழிகாட்டி குரு. வேதத்திலும், அதாவது வேதம் என்றே பாடசாலைகளில் சொல்லிக் கொடுக்கும் சம்ஹிதை பாகத்திலும் இந்த ஐடியா இருக்கிறது. அநேக இடங்களில் இருக்கலாமானாலும் குறிப்பாக என் கவனத்திற்கு வந்த ஒன்றை சொல்கிறேன். பொதுவாக இன்னொன்று, வேதத்திலிருந்து வேறொரு சான்று சொல்வதுண்டு. அஸ்ய வாமஸ்ய என்று சூக்தம் பிரசித்தமானது, நீளமான சூக்தம். பிரபஞ்ச சிருஷ்டி, பரமாத்ம தத்துவம் முதலானவற்றை அறிவாளிகளுக்கும் அனுபவிகளுக்குமே புரிகிற சங்கேத பாஷையில் சொல்லும் சூக்தம். ஏக்கம்தான் சத்வஸ்து, அதைத்தான் ஞானிகள் பலவகையாக பல தெய்வமாக சொல்கிறார்கள் என்ற மந்திரம். முண்டகோபநிஷத்தில் வருகிற ஜீவாத்ம பரமாத்ம பக்ஷிகளை பற்றிய மந்திரம். நாத தத்துவம், சூக்ஷ்ம தத்துவத்திலிருந்து நாலு நிலைகளில் மாறி மாறியே நாலாவதாக நாம் வாக்கால் உச்சரிக்கும் சப்தமாகிறது என்ற பிரசித்தமான மந்திரம். அம்பாள் ஆவாகனத்தில் சொல்லும் கௌரி மந்திரம் முதலானதெல்லாம் இந்த சூக்தத்தில் வருகிறவைதான். அதிலே ஆரம்ப மந்திரம் ஒன்றில், நான் ஞானம் இல்லாதவன், ஞானம் படைத்த ரிஷிகளிடம் உபதேசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று வருகிறது. குருமுகமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிஷ்ய வாக்காக வருகிற இதையே ஸ்ருதி பிரமாணமாக சொல்வார்கள். நான் காட்ட வந்த மேற்கோளில் இன்னும் தெளிவாகவே குரு வழிகாட்டித்தான் சிஷ்யன் தெரிந்து கொள்கிறான் என்று வருகிறது. அது இந்திரனை பற்றிய ரிக்வேத சூக்தங்களில் ஒன்று, ஏழாவது அஷ்டகத்தில் வருகிறது. கவசர் என்று ரிஷி கொடுத்திருக்கும் சூக்தம், அதில் அக்ஷேத்ரவித், அதாவது இடம் தெரியாதவன், க்ஷேத்ராவித்திடம், அதாவது இடம் தெரிந்தவனிடம் கேட்டுக்கொள்கிறான். இடம் தெரிந்தவனால் வழி தெரிவிக்கப்பட்டு அப்படியே போய் சேர்கிறான் என்று மறை என்பதற்கேற்க மறைமுகமாகவே ஆச்சாரியனிடமிருந்து சிஷ்யன் சாதனா மார்க்கம் தெரிந்து கொள்வதை சொல்லியிருக்கிறது. பிரம்மம் என்ற பரம சத்தியம்தான் போய் சேர வேண்டிய லட்சியமான இடம். அந்த இடத்தை அறிந்தவன் குரு, அறியாதவன் சிஷ்யன். இவன் அவரிடம் லட்சியத்தை அடைகிற சாதனா மார்க்கத்தை உபதேச கிரமமாக கேட்டு தெரிந்து கொண்டு அங்கே போய் சேருகிறான். இதுதான் மந்திர தாத்பரியம். இதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மறைத்து சொல்ல போய் அதை ஒரேடியாய் பண்ணிவிட போகிறார்களே என்று கருணை கொண்டு வெளிப்படையாக இதுதான் உபதேசத்தின் பத்திரமான, அதாவது மங்களமான மகிமை என்றும் தெரிவித்திருக்கிறது. உபதேசம் என்பதற்கு இங்கே வருகிற வார்த்தை அனுஷாசனம் என்பது. அது இன்றைக்கு வரை பழக்கத்தில் உள்ள வார்த்தை. பீஷ்மர் சரதல்பத்தில் அம்பு படுக்கையில் இருந்து கொண்டு பாண்டவாளுக்கு உபதேசித்த விஷயங்கள் விஸ்தாரமாக இரண்டு பர்வாக்களாக, பர்வங்கள் என்ற பிரிவுகளாக பாரதத்தில் இருக்கின்றன. அவற்றில் முதலாவது சாந்தி பர்வா, இரண்டாவது அனுஷாசன பர்வா என்றே பெயர். அதில் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட வருகிறது. சட்டம் போடுவது, உத்தரவிடுவது, அட்வைஸ் பண்ணுவது எல்லாமும் அனுஷாசனத்தில் அடங்கும். அப்படி குரு கொடுக்கும் உபதேச அனுஷாசனத்தை பரம மங்களமானது, பத்ரம் என்று வேதமே ஸ்தோத்திரிக்கிறது. மங்களம் என்று நாம் சொல்கிற இடங்களில் வேத இத்திஹாச புராணங்கள் பத்ரம் என்றே சொல்லும். உபதேசம் மங்களமானது என்பது எதனால் என்றும் இந்த வேத மந்திரம் தெரிவிக்கிறது. ஸ்ருதி என்கிற நீரோட்டத்தில் எப்படி தடையில்லாமல் நேராக ஒரு வழியில் போகிறோமோ அப்படி உத்தம லட்சியத்தில் சேர்க்கும் நேரான மார்க்கத்தை உபதேசத்தால் தான் ஒருத்தன் தெரிந்து கொள்கிறான். அதனால் அது பத்ரம் என்கிறது. நேர் என்பதற்கு இங்கே உள்ள வார்த்தை அஞ்சனம் என்பது. அதற்கு நேர் என்பதோடு நேர்மை என்றும் அர்த்தம். சிரித்து ஸ்ட்ரெயிட் மட்டும் இல்லை, ஃபார்வர்டும்